திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வேலை தேடி வந்த வடமாநில இளைஞர் ஒருவரை அடித்தே கொன்று காட்டுப்பகுதியில் வீசி சென்ற 4 பேர் கைது செய்யப்பட்டனர். வேலம்பாளையம் காட்டுப்பகுதியில் உடல் முழுவதும் காயங்களுடன் இளைஞரின் சடலம் ஒன்று கிடப்பதாகவும் அதன் அருகே மற்றொரு இளைஞன் அழுது கொண்டிருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. விசாரணையில் இருவரும் உத்தரப்பிரதேசை சேர்ந்த சகோதரர்களான ராஜ்குமார் பிராஜ்லால் என்பதும் வேலை தேடி திருப்பூர் வந்ததும் தெரியவந்தது. பல்லடம் பேருந்து நிலையம் வந்த அவர்கள் பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன் என்ற வேலைவாய்ப்பு நிறுவனத்தை அணுகி வேலை கேட்டிருக்கிறார்கள். பகல் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு அவர்களை அனுப்பியுள்ளனர். ஆனால் எங்கும் சம்பளம் கட்டுப்படியாகவில்லை என கூறி இரவு மீண்டும் நிறுவனத்திற்கே அவர்கள் திரும்பியுள்ளனர். பிறகு நள்ளிரவு 11 மணி அளவில் இருவரையும் வேலை இருப்பதாக கூறி நிறுவனத்தினர் அழைத்த நிலையில் இரவு நேரத்தில் வரமாட்டோம் என பிராஜ்லால் கூறியுள்ளார். அப்போது ஏற்பட்ட தகராறில் சகோதரர்களை நிறுவனத்தினர் கடுமையாக தாக்கியுள்ளனர். படுகாயமடைந்த இருவரையும் காட்டுப்பகுதியில் கொண்டு வந்து விட்டு சென்றுள்ளனர். இதில் ராஜ்குமார் உயிரிழந்தது தெரியவந்தது.